ஸ்டோரி டைம் வந்தாச்சு. நம்ம இன்னைக்கு ஏற்கனவே கேட்டுட்டு இருந்தோம்ல ஒரு ஸ்டோரி, அதோட கண்டினியூஷன் தான் கேட்க போகிறோம். சரியா, முன்னே என்ன நடந்தது? ஒரு சிங்கராஜா இருந்தார், அவருக்கு ரொம்ப வயசாகிடுச்சு. அப்புறம் குருவி நரின்ட்டு ஒரு நரி இருந்தது. அந்த குருவிங்கிறது அந்த நரியோட பட்டப்பேர். ரெண்டு பேரும் சாப்பாட்டுக்காக காட்டு அப்படியே ரவுண்ட்ஸ் வராங்க. நரி வந்து குருவி பிடிச்சி கொடுக்குது ராஜாவுக்கு. இதெல்லாம் நடந்துட்டு இருந்ததில்ல. அதுக்கப்புறம் என்னாச்சு? அதுக்கப்புறம் இந்த மனுஷங்கள்லாம் போய் இந்த முள்ளம்பன்றியெல்லாம் அப்படியே வந்து ஆம்பு விட்டு கொள்கிறாங்க. அந்த முள்ளம்பன்றிங்கெல்லாம் ரொம்ப பாவமாக வந்து ராஜா கிட்ட வந்து, ராஜா இப்படி நடக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன டிஸ்கஷன் தெரியுமா நடக்குது? இந்த முள்ளம்பன்றிங்கெல்லாம் சொல்கிறாங்க, ராஜா ராஜா ஃபஸ்ட்டுலாம் வந்துட்டு இவங்க வந்து ஒன்று ரெண்டு பேர் தான் கொண்டுட்ருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தா இப்போ நிறைய பேர் கொள்கிறாங்க ராஜா. அப்புறம் அம்புலெல்லாம் வந்து விஷம்லாம் வச்சுருக்காங்க ராஜா. ஏதோ இலையெல்லாம் தேய்க்கிறாங்க. தேய்ச்சிட்டு அந்த விஷத்தை வச்சு எங்களை கொல்ல பார்க்குறாங்க ராஜா. இவங்களெல்லாம் வச்சு எங்களால் வந்து சமாளிக்க முடியல ராஜா. நீங்கள் எப்படியாவது எங்களை காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த முள்ளம் பண்ணுறீங்களாம் வந்து அவங்கக்கிட்ட சொல்கிறாங்க, ராஜா கிட்டே சொல்கிறாங்க. சரியா, அப்படி சொல்லும்போது ராஜா வந்து யோசிக்கிறார், என்னடா பண்ணுறது, அவங்களாம் மனுஷங்களாக இருக்காங்க, அவங்கள எதிர்த்து நம்மளால் சண்டை போட முடியாது அப்படி சொல்லிட்டு ராஜா வந்து சீரியஸாக யோசிக்கிறாங்க. அப்போ முள்ளம்பன்றி சொல்கிறாங்க, இல்லை ராஜா எங்களால் கண்ட்ரோலே பண்ண முடியல. முன்னே வந்து சாப்பாட்டுக்காக அந்த மாதிரி இந்த மாதிரி சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சம் வேட்டையாடினாங்க. இப்போ வந்துட்டு என்னடானா நிறைய நிறைய பேர் கொள்கிறாங்க. இவங்க இவ்வளோ மிருகங்களை வச்சுட்டு என்ன தான் பண்ணுறானுங்கன்னே தெரியல. ரொம்ப பேட் பாய்ஸ் ஆகிட்டாங்க இந்த மனுஷங்களாம். இவங்களை எப்படியாவது கண்ட்ரோல் பண்ணும் ராஜா, நீங்கள் ஒரு ராஜா நம்பிதான் நாங்கள் வந்து சொல்கிறோம், ஏதாவது ஆக்ஷன் எடுங்க ப்ளீஸ் அப்படி சொல்லிட்டு சொல்கிறாங்க. இப்போ வந்துட்டு ராஜா ரொம்ப சீரியஸாக யோசிக்கிறாங்க, இவங்களை ஏதாவது பண்ணுமே, இவங்க வந்துட்டு இப்படிலாம் நம்ம எதுவுமே பண்ணலைன்னா இவங்க இப்படி தான் அட்டகாசம் பண்ணிகிட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு, யோசிக்கிறாரு. அப்போ வந்துட்டு இந்த குருவி நரி இருக்குல்ல, அது வந்து ஐடியா கொடுக்குது. இவனுங்க எப்போ பார்த்தாலும் நமக்கு வந்து சர்ப்ரைஸ் கொடுக்குறாங்களே, அந்த மாதிரி நம்மளும் இவங்க தங்கியிருக்க இடத்துக்கு போய் சர்ப்ரைஸ் கொடுப்போம். இவங்கெல்லாம் சேர்ந்து எங்கேயாவது வேட்டையாட போவாங்கள்ல, அப்போ போயிட்டு இவங்க வீட்டில் குட்டி பப்பெல்லாம் இருக்குல்ல அவங்களெலாம் எடுத்து வச்சுட்டு நம்ம வந்து அட்டாக் பண்ணலாம் அவங்கள. அவங்கள நம்ம குழந்தைங்களாம் பத்திரமா பார்த்துக்கலாம், எதுவுமே பண்ண வேண்டாம். ஆனால் வந்து இவங்களுக்கெல்லாம் நம்ம வந்து புத்தி சொல்லி கொடுக்கணும். நம்ம குழந்தைங்களாம் போகும்போது நமக்கு எவ்வளோ வருத்தமாக இருந்ததுல, அந்த மாதிரி இவங்க உங்கள் குழந்தைங்க காணாமல் போயிடுச்சுன்னா அவங்களுக்கு வருத்தமாக இருக்கும்ல அப்படி சொல்லிட்டு இந்த நரி வந்து அப்படியே வந்து சூப்பர் ஐடியா கொடுக்குது. சரியா, அப்போ வந்து ராஜா யோசிக்கிறாரு, ஆமாம் இதுவும் நல்லா தானே இருக்குது அப்படி சொல்லிட்டு யோசிக்கிறாரு. ஆனால் இது எவ்வளோ வந்து ஷாக்கிங்கான பிளான் தானே, இப்படி போயிட்டு யாரோட குழந்தையாவது அவங்களுக்கு தெரியாமல் எடுத்து வைக்கக்கூடாது தானே. ஆனால் அவங்கெல்லாம் அப்படி தான் பிளான் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் என்னாச்சு? நாளைக்கு கேட்போம், இப்போ போய் சாப்பிட்டுட்டு தூங்க. அப்புறம் மம்மி டாடிக்கிட்டு இந்த முள்ளம்பன்றி நரி சிங்கம்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஃபோட்டோலாம் வாங்கி பார்த்துக்கோங்க. ஓகேவா? நாளைக்கு திரும்பவும் ஸ்டோரி கேட்போம். பாய்.